அமைச்சான் மருத்துவம் சொன்னதா சொன்னானுங்க, சமத்தாலியா இருக்கு. இப்ப கூட பாரு, மணி வீஸ்ட் தான் பாத்துட்டு இருக்கேன். மணி ஹெய்ஸ்ட், மணி ஹெய்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோடு. பாக்குறேன். ஐயோ ஒரே ஜாலிதாமா. ஸ்நாக்ஸ் முடிஞ்சு போச்சுமா? என்னது, நான் போய் வாங்குறதா? இல்லம்மா நீ அப்பாவே வாங்க சொல்லு, நான் போனா அடிப்பாங்க. என்ன ஆஃப்லைன்ல காமிக்குது? கர்சரனை ஊத்தி ஒரு ஸ்பேஸ் பார் தட்டினா ஆன்லைனு. பெல்ல சாவ் பெல்ல சாவ் பெல்ல சாவ் சாவ் சாவ். சார் சார் சார், இன்னும் டூ டேஸ் ஆகும் முடிச்சிடும் சார். ஆமாம் சார் சார், இவன் இப்படி திட்டான் சார். சாரி சார். சார் என்ன சார் இரும்புறீங்க? சார் 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 சார், இதை செக் பண்ணி ஆகணும் சார். சார் கன்ஃபார்ம் செக் பண்ணி சார். சார் நீ கவலையப்படாங்க சார், எனக்கு தெரியும் சார் எப்படி செக் பண்ணுன்னு. சார் ஒரு 10 செகண்ட் மூச்சு இழுத்து பிடிங்க சார். ஆமாம் சார். ஆ, 1 சார் 2 சார் 3 சார். நீங்களே ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கோங்க சார். 14 நாள் யார்ட்டு காண்டாக வச்சுக்காங்க. ஆமா சார். சார் நீ யார்ட்டு சத்தியமா சொல்ல மாட்டேன் சார், சொல்லவே மாட்டேன் சார். போன் சர்வ் பண்ணி சார், யாரும் கூப்பிடாதீங்க சார். உங்க வீட்டுக்கு கூட தெரியக்கூட சார். ஆமா சார். ஆமா சார். சார் 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 டேக்கர் சார். தேங்க்யூ சார். அப்பாடி எப்படி எல்லாம் போய் சொல்லி சமாளிக்க வேண்டிய. அப்பாடி நீ 14 நாள் ஜாலிதா. எஸ் அச்சா, என்னடா சொல்றேன், கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? சரி ஓகேடா, பாய். என்னாச்சுப்பா? அது ஒன்றும்ப்பா, 14 தேதி முடியுதுல, 15 தேதி ஆஃபீஸ் விட்டாங்கப்பா, சென்னை கிளம்புறப்பா. உண்மைதான், இந்த மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியாது, நல்லா சாப்பாடு கிடைக்காது, ஃபேமிலி டைம் கிடைக்காது, நீ அதானே ஃபீல் பண்ற? அதுலப்பா, ஒரு மாசம் வீட்டில் சட்டி போடல, சென்னை போனால் ஆஃபீஸ் சட்டி போடணும்லப்பா. என்னடா ரோட்டில் எப்படியுமே காணும், ஜோடி கிடக்குது. ஆமாம், உங்களுக்கு ஒரு ஜிகே இன்ஃபர்மேஷன் தட்டா. 56 ஓட்டர் இருக்குது தெரியுமா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பொருளில் கரண்டியில். வேறு இன்ஃபர்மேஷன் பார்த்து வரேன். ஹலோம்மா, நான் தான் பேசுகிறேன். ஆமாம், வாட்ச்மேன் ஃபோன்லேருந்து பேசுகிறேன். எப்படி, எத்தனை நாள் ஆச்சு வெளியே வந்து? வா. ஆ ஆண்டி, என்ன லுங்கி போட்டு போகிறீங்க? அங்கிள் நீங்களா? இல்லைங்கள், கொஞ்சம் 10 நாள் சாப்பிட்டு குண்டாட்டி நினைக்கிறேன் அங்கிள். சாரி அங்கிள். ஹலோ மச்சி, வெளியே வரியா? ஆமாடா, உன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், பல கலரை போயிட்டு இருந்தலாமா? வரியா மச்சி, ப்ளீஸ்டா, ப்ளீஸா, எனக்காகடா, ரொம்ப எமர்ஜென்சிடா. ஆமாடா ஆமாடா, தேங்க்ஸ்டா. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு எப்படியாவது வாங்கிடலாம். டே எங்கடா போகணும், வெளியே ஒரே பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அம்மாச்சி பக்கத்தில் தான் மச்சி, கொஞ்சம் எமர்ஜென்சி அதான். சரி தள்ளு, நான் ஓட்டுறேன். மச்சி நானே ஓட்டுறேன்டா, கொஞ்சம் சேஃப்டியாக கூட்டு போகணும். அப்படியா? பின்னாடி உட்கார்றா. இப்படிலாம் சொல்ல மாட்டானே. மச்சா சேஃப்டிடா. ஆமா, கொஞ்சம் தள்ளி உட்கார். ஓகேவா? தள்ளி உட்கார். ஓகேவா? இதுக்கு மேல கீழ தான உட்காரணும். ஓகேடா, ஓகேவா. A few moments later. நீ பாசமா கூப்பிடும் போதே யோசிச்சிருக்கணும்டா, போலீஸ்காரன் அடி வாங்கறதுன்னு. ஐயோ என்ன அடி அடிக்கிறானுங்க. சும்மா கடுப்பே இருக்காங்க. சொல்லு மச்சி. மச்சான் அப்பா செம்ம காண்டி தர்றா, கடுப்பண்டே இருக்கறா. மச்சான் செம்ம காண்டா இருக்கு, 10 நிமிஷம் வெளியே போயிடலாம். வரியா? டேய் இல்லடா வரலடா. ஏண்டா?
டே அப்பா டாக்டர்னு தெரியாதாடா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காருடா. மச்சான் அது அப்பா வீட்டில் இல்லையாடா, வெளியே வாடா. மச்சான் எவ்வளோ நாள் அப்பா இல்லாதப்போ வெளியே வந்திருக்கேன்டா, ஆனால் இப்போ வந்தால் ரொம்ப தப்பாக இருக்கும்டா. என் அப்பா மட்டும் இல்லை மச்சி, எத்தனையோ பேர்த்தோட அப்பா அம்மா நம்ம வீட்டில் பாதுகாப்பாக இருக்கணும் தான்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆமாம் மச்சான், நம்மளே வெளியே போனால் தப்பாக போயிடும் மச்சி. நீயும் வீட்லயே இருடா, சேஃபாக இரு. சரி மச்சான், நீ வெளியே சேஃபாக இருடா. சரி மச்சி, ஓகேடா, பாய்டா. பாய் மச்சி.